ஏய், என்னது இது? மிளகாய் உருண்டை இவ்வளவா? எதுக்கு? அண்ணனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான். காரமெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரண உள்ளவங்களுக்கு. உங்க அண்ணனுக்கு எதுக்கு? அப்போ என் அண்ணனுக்கு சூடு சொரண இல்லைங்கிறீங்களா? ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணனுக்கு காயா வச்சு கூட போடுவனா? ஆடு மாடுக்கு போடுற மாதிரி வெறும் காய வெட்டி 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 போடு. அவர் பயந்து போய் பேய் அறிஞ்ச மாதிரி நின்னாருனா அவருக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே இல்லன்னு அர்த்தம். நீ தோத்துட்டதா அர்த்தம், நான் ஜெயிச்சுட்டதா அர்த்தம். பெட் 100 ரூபாய். என்னடா பாக்குற? என்னடா வேட்டி கட்டு? ஆத்தா மனசுல அதான் இதன்னு நினைக்க வச்சு நாளைக்கு என்ன ஏமாத்தின ஆத்தா உனக்கு ஆப்பு வச்சிருவேன். அண்ணா, நான் பெட் கட்டின மாதிரியே எத்தனை போட வர சொன்னேன், பயந்தாரா? ஆமா. மாவளை பெட்டு கட்டிடுறா, உட மாட்டிடுறா, விட விட. இத விட கேவலமா நம்ம ஊர்ல எத்தனை பொம்பளைங்க திட்டாங்க, அப்பெல்லாம் நீ கோபப்பட்டிருக்கியா? ரொம்ப பசிக்குதா, வாடா உள்ள போய் சாப்பிடலாம். ஏத்தா கருப்பு சாப்பிடலாமா? எவனுக்கும் சாப்பாடு இல்ல, போங்கடா. அப்பா, அப்போ மச்சானுக்கு? அவனுக்கும் தான். எங்கடா அந்த மூர்த்தி? தெரியாது. உன் ஃப்ரெண்ட் தான அவன்? உனக்கு தெரியாம இருக்காதே. சொல்லு. தெரியாது. கண்ணா பட்டாசு பால் கேக்குறான். காட் சொல்றான் அவன். ஏய் சொல்றான். தெரியாது. ஏய் கட்டுங்கடா அவன. ஐயோ, என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு தத்தி பார்த்துடாத, விட்டுருங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு தத்தி பார்த்துடாத, விட்டுருங்க. ஏதோ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க போல் இருக்கு. பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். மத்திய சென்னைதான் நமக்கு கோட்டை, ஆனா எதிரி எந்த சென்னையில இருந்தாலும் விடமாட்டேன். அவ வருகிறத சொல்றியா இல்ல வெடியோட வெடியா வெடிச்சு சதர போறியா? ஐயோ சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மயிலாப்பூர்ல நம்பர் 18 ராமர் பேரு, அவங்க சித்தி வீட்டுல தங்கியிருக்கா சார். அவன் அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சு, இனி உனக்கு அட்ரஸ்? Ah!
என்ன மச்சான் புரியாம பேசுறீங்க? பப்ளிக்ல இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, அவன் அப்படி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த விளக்கண்ணிட்ட கேட்டா மெட்ராஸ்ல உங்க ஊரா உங்க ஊரான்றாங்க. இந்த விளக்கண்ணையும் அதான் சொல்றேன், உங்க ஊர்ல வாழ்ற வாழ்க்கை வேற, இங்க வாழ்ற வாழ்க்கை வேற. உங்க ஊர்ல குளத்துல நீச்சல் அடிச்சிருப்பீங்க, அதே நீச்சலை இங்க கடல்ல அடிக்க முடியாது, சொல்லட்டி கொண்டு போயிரும். மெட்ராஸ் கடல் மாதிரி, கடல்ல எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பழகி 15 வருஷம் ஆச்சு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, 15 வருஷம் எப்படி இந்த ஊர்ல நிம்மதியா இருக்கிறீங்க? இந்த ஊர்ல நிம்மதியா வாழ்றதுக்கு நமக்கு நாம நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாது, கெட்டவங்களுக்கும் நாம நல்லவங்களா இருக்கணும். இந்த ஊர்ல நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை தான் பாக்கணுமா? இந்த ஊர்ல கண்ணால பாக்குறது கண்ணோட போயிடணும், காதால கேக்குறது காதோட போயிடணும், அதை மூளைக்கு கொண்டு போனா நிம்மதி போயிடும்.